தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கும் வணக்கம். தமிழகத்தில் உள்ள 575 சார் பதிவு அலுவலகங்களில் கடந்த பிப்ரவரி 13 முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு அமலுக்கு வந்தது. இத்திட்டத்தின் மூலமாக வீட்டில் இருந்தபடியே இணையதளம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். இவ்வாறு விண்ணப்பிக்கும் பொதுமக்கள் குறிப்பிட்ட தேதியில் அசல் ஆவணங்களை கொண்டு வந்து பத்திரம் பதிவது அவசியம். அவ்வாறு பதிவு செய்யப்படும் ஆவணங்களை உடனே திருப்பி தரப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பத்திரத்தை பெறுவதற்காக மற்றொரு நாட்கள் வரவேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக பதிவுத்துறை IGக்கு ஏராளமான புகார்கள் வந்தடைந்தது. இந்த நிலையில் பத்திரம் பதிவுக்காக வரும் பொதுமக்களிடம் அன்றைய நாளிலேயே பத்திரத்தை பதிவு செய்து திருப்பி தர வேண்டும் என்று பதிவுத்துறை IG புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்துகிறார். இதுகுறித்து பத்திரப்பதிவு டேட்டா ஆபரேட்டர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் சில அறிவுரைகள் வழங்கியுள்ளார். பத்திரம் பதிவு செய்ய வரும் பொதுமக்களிடம் அன்றைய தினத்திலேயே விரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும். வரும் பிப்ரவரி 17 முதல் பதிவுக்கு வரும் ஆவணங்களை அன்றைய தினத்திலேயே திருப்பி கொடுக்க வேண்டும். இதுகுறித்து பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளது. சார்பதிவு அலுவலகங்களில் பத்திரப்பதிவை முடித்து அன்றைய தினத்திலேயே ஆவணத்தை திருப்பி கொடுக்கும் வகையில் தேவைக்கேற்ப டேட்டா ஆபரேட்டர்கள் நியமிக்கப்படுகின்றனர். தற்போது பொதுமக்கள் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களை ஸ்கேன் செய்யும் நிலையில் ஸ்கேனர் கருவி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று பதிவுத்துறை IG அறிவித்துள்ளார். இல்லை என்றால் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட பதிவாளர்கள் DIG-களுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த நடைமுறை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.